வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் புதிய பெரு நிலையத்திற்கு பின்னாடி கலெக்டர் ஆஃபீஸுக்கு பின்னாடி மங்கம்மாள் சாலை ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஏரியா தென்காசி மாவட்டத்தில், மங்கம்மாள் சாலையில் 23 செண்டு 24 செண்டு 25 செண்டு அளவில் ஒரு 14 பிளாட்டு பண்ணை நிலங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. அதோட டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கலெக்டராக புதிய பெரு நிலையத்திலேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் வரும். மங்கம்மாள் சாலை புதிய பெரு நிலையத்திற்கு பின்னாடி ஹவுசிங் போர்டுக்கு பின்னாடி இருக்குது. உங்களுக்கு தோட்டமாகவே இருக்குது, அதாவது பாதி இடம் தோட்டமாகவும் பாதி இடம் காலி இடமாகவும் இருக்குது. 14 பிளாட்டு மொத்தம் இருக்குது. இப்போ தான் போட்டிருக்காங்க லே அவுட்டு. நீங்கள் உடனே பண்ணிங்கன்னா தோட்டமாக உடனே நம்மளுக்கு கிடச்சிடும். இல்லை கொஞ்சம் லேட் ஆகினீங்கன்னா உங்களுக்கு காலி இடம் தான் கிடைக்கும். ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஏரியா இதுதான். இடம் பிளாட்டு மெயின் ரோட்லேருந்து 26 அடி ரோடு போட்டிருக்கிறாங்க. அந்த ரோடு அப்படியே உள்ளே வந்து உள்ளே ஃப்ளாட்டை பிரித்து போட்டிருக்கிறாங்க. 23 செண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளாட்டு. மொத்தம் 14 ஃப்ளாட் இருக்குது. நல்ல அகலமான ரோடு, பெரிய ரோடு, 26 அடி ரோடு. அப்படியே உள்ளேயும் 26 அடி ரோடு போட்டிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கார்னர் ஃப்ளாட்டு, அதுக்கப்புறம் உள்ளே ஒரு கார்னர் ஃப்ளாட்டு, 2 கார்னர் ஃப்ளாட் இருக்குது. இப்போ தான் சேலுக்கு வந்திருக்கு. இது மெயின் ரோடு, மெயின் ரோட்லேருந்து வார ரோடு. அப்படியே பார்த்தீங்கன்னா இதிலிருந்து தென்மடலில் ஒரு ரோடு போட்டிருக்கிறாங்க. இந்த ரோடும் 26 அடி ரோடு. இங்கேருந்து லாஸ்ட் அந்த மரம் வரைக்கும் இருக்குது. இதில் 2 ஃப்ளாட்டு தோட்டமாகவும் 1 ஃப்ளாட்டு வாழை தோட்டமாகவும் இருக்குது. மற்ற ஃப்ளாட் எல்லாமே ஒரு 10 ஃப்ளாட்டு காலி இடமாக இருக்குது. கூட கூட பனைமரங்கள் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஏரியா மங்கம்மாள் சாலையில். ஏற்கனவே நிறைய பேர் இடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஏற்றது மாதிரி இந்த பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த பாதை பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து 23 அடி ரோடு, கிளமேல் ரோடு. இது ஃபர்ஸ்ட் பிளாட்டு, கார்னர் பிளாட்டு, ஃபர்ஸ்ட் பிளாட்டு. செம்மன் பூமி 2வது பிளாட்டு. ஃபஸ்ட் பிளாட்டு செகண்ட் பிளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 செண்டு மொத்தம். அதில் ஒரு சில பிளாட்டுகள் தான் 23, 24, 25 இப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட எல்லாமே 20 அடி ரோடு போட்டாங்க. இவங்க 26 அடி ரோடு, 23 அடி இப்படி 2 சைஸில் ரோடு போட்டிருக்கிறாங்க. இதில் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் ஃப்ளாட்டுகள் இருக்குது சேல்ஸுக்கு. இது ஒரு ஃப்ளாட்டு 25 செண்டு, இது ஒரு ஃப்ளாட்டு, இது 25 செண்டு. இது ஒரு ஃப்ளாட்டு. எல்லா ஃப்ளாட்டும் பார்த்தீங்கன்னா கார்னர் ஃப்ளாட்டை தவிர்த்து மற்ற ஃப்ளாட்டுகள் எல்லாமே 80 அடி 90 அடி இந்த மாதிரி அளவுகளில் இருக்குது. முகப்பு கார்னர் ஃப்ளாட்டு 100 அடி 110 அடி கிட்டே வரும். மற்ற ஃப்ளாட் எல்லாமே 80 அடி 90 அடி 100 அடி இந்த மாதிரி இருக்குது அளவுகள். இது ஒரு ஃப்ளாட்டு. இதில் ஒரு ஃப்ளாட்டு கார்னர் ஃப்ளாட்டு, ஒரு ஃப்ளாட்டு அகலம் அதிகமாக இருக்கும். இது ஒரு 23 அடி ரோடு, லாஸ்ட் எண்டு வரைக்கும் போகுது. இதுவும் 23 அடி ரோடு. இதில் கீழ்ப்பக்கமாக ஒரு ஃப்ளாட்டும் மேல் பக்கமாக 2 ஃப்ளாட்டும் போட்டிருக்கிறாங்க. இந்த ஃப்ளாட் எல்லாமே உங்களுக்கு தோட்டமாக வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓகே கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தோட்டமாக கிடச்சிரும். இந்த 3 ஃப்ளாட்டும் தோட்டமாக இருக்குது. மாமரங்களும் தென்னை மரங்களும் அடங்கிய ஒரு தோட்டமாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ளாட்டை. இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முள்வேலி வந்துடும். நீங்கள் ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் வேலி போட்டாலே நீங்கள் போதும். ஏன்னா ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிறாங்க அடுத்த இடத்துக்காரங்க. அதனால் நம்மளுக்கு இன்னொரு ப்ளஸ் இது. ஏன்னா இன்றைக்கி வேலி போடையே கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா ஆயிரும். ஒரு ஃப்ளாட்டுக்கு வேலி போடுறதுக்கு 2 லட்சம் ரூபா கிட்ட ஆயிரும். அதனால் ஒரு பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேலி இருக்குது. நம்ம ஒரு பக்கம் வேலி போட்டால் கூட போதும்.
இது வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, 25 செண்டு 25 செண்டாக. இது வந்து தோட்டமாகவே உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை கிடையாது, செம்மண் பூமி, தண்ணி செழிப்பாக இருக்கும். போர்வெல் லெவல் பார்த்தீங்கன்னா நிலத்தடி மட்டும் 80 அடி 90 அடியில் நல்லா தண்ணீர் வசதி இருக்குது. 3 ஃப்ளாட்டு மாவு தென்னை கலந்து கிடக்கு, 2 ஃப்ளாட்டு வாழையோடு இருக்குது. குறைஞ்ச ஃப்ளாட்டுகள் திறந்து சீக்கிரம் வந்தீங்கன்னா சீக்கிரமே முடிக்கலாம். ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு 85,000 ரூபாய் கேட்குறாங்க. நெகோசியபிள் தான், பேசிக்கலாம் வாங்க. நேரில் நல்ல முறையில் பேசி முடித்து வாங்கித்தாரோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான லேண்டு. இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்க விற்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.